ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து எல்லா கர்ப்பிணி பெண்களுக்குமே நம்மளோட குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமான வெயிட்டில் வந்து பிறக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஒரு நார்மலான குழந்தையோட வெயிட் நம்ம பார்த்தோன்னா 2500 இருந்து 3500 வரைக்குமே குழந்தையோட வெயிட் வந்து இருக்கலாம். ஒரு சில பெண்களுக்கு 4 கிலோ வரைக்குமே குழந்தையோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது ஒரு சில உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது குழந்தையோட வெயிட் வந்து ஈஸியாகவே இன்க்ரீஸ் ஆகிரும். அதை தொடர்ந்து ஒரு 10 நாளோ 15 நாளோ ஃபாலோ பண்ணாலே போதும், நம்மளோட குழந்தையோட வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட நார்மல் வெயிட்டுக்கே அழகாக இன்க்ரீஸ் ஆகும். அது என்னென்ன உணவுகள்? இந்த உணவெல்லாம் 5வது மாதத்திலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு 8வது மாதம் ஆகுது, இல்லை எனக்கு 9வது மாதம் ஆகுது, எனக்கு டெலிவரி ஆக போக 1 வாரம்தான் இருக்குதுன்னு சொன்னால் கூட நோ ப்ராப்ளம், நீங்களும் எடுத்துக்கலாம். இன்னும் நீங்கள் எடுத்துக்கும் போது குழந்தையோட வெயிட்டும் நல்லாயிருக்கும், குழந்தையோட ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும், ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் பிறக்கும். இப்போ என்னென்ன உணவுகள் நம்ம சாப்பிடணும்? ஈஸியாகவே நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய ரொம்ப கம்மியான விலையிலேயே என்னென்ன உணவுகள்லாம் நம்ம சாப்பிட்டா நம்மளோட குழந்தையோட வெயிட் வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகுங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கீரை. எல்லாருமே நினைக்கலாம் என்னடா கீரையை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் கீரையில் வந்து என்னென்ன நியூட்ரிஷன் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னா ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது, இரும்புச்சத்து வந்து அதிகமாக இருக்குது, கால்சியம், மெக்னீசியம், குழந்தைக்கு தேவையான எல்லாமே வந்து கீரையில் தாங்க இருக்குது. ஒரு குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக எந்த குறைபாடும் இல்லாமல் பிறக்கணும்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது வந்து இந்த ஃபோலேட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபோலேட்டை வந்து நம்ம ஃபோலேட்டாக எடுத்துக்க முடியாது, அதை ஃபோலிக் ஆசிடாக தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ எல்லா கீரையிலையுமே வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு தேவையான இரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கிறதுக்கும், நம்ம உடலில் வந்து இரத்தத்தோட அளவு கரெக்டாக இருந்தால் தான் குழந்தைக்கு வந்து கரெக்டான அளவு ரத்தம் போகும். நம்ம பாடியில் வந்து ஹீமோக்ளோபினை அதிகரிக்கிறதுக்கு இந்த கீரை வந்து ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க. அதுவும் முருங்கைக்கீரை வந்து ரொம்பவே முக்கியமானது. நிறைய பெண்களுக்கு வந்து முருங்கைக்கீரை பிடிக்காம கூட இருக்கலாம், ஆனால் ப்ரெக்னன்சி டைம்லையாவது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதுவும் முருங்கைக்கீரை சூப் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கும்போது இன்னுமே ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஒத்துக்கலைன்னா நீங்கள் சாப்பிடாதீங்க, இல்லை எனக்கு வந்து முருங்கைக்கீரை ரொம்ப பிடிக்கும், நான் ஆல்ரெடி எனக்கு சாப்பிட்டா எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை வந்து நான் எப்படி பண்ணணும், எப்படி சூப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வேணும்னா முருங்கைக்கீரை சூப்பை வந்து நல்லா தொடர்ந்து ஒரு 15 டேஸ் நீங்கள் குடிச்சு பாருங்கள். குடிச்சிட்டு நீங்கள் அடுத்த தடவை எப்படியும் ஒரு 1 மந்த் ஒன்ஸ் வந்து நம்ம இப்போ 5வது மாதம் ஸ்கேன் பார்த்தோன்னா 7வது மாதம் கண்டிப்பாக நம்ம ஸ்கேன் பார்ப்போம். அப்போம்போது 5th மந்தில் இருக்கிற பேபியோட வெயிட்டும் 7th மந்தில் இருக்கிற பேபியோட வெயிட்டையும் நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம ஒரு சில பெண்கள் 7வது மாதமாக இருக்கலாம், 8வது மாதமாக இருக்கலாம், இல்லை 9வது மாதமாக இருக்கலாம், ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக 8வது மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்கேன் பார்க்க சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் உங்கள் குழந்தையோட வெயிட்டை வந்து நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாகவே வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கீரை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். 7 நாளும் 7 கீரை மாதிரி கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். இல்லை உங்களுக்கு வந்து கீரை எனக்கு கிடைக்கல, எனக்கு வாரத்தில் 2 நாள் தான் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த நாளில் கிடைக்குதோ அந்த நாளில் கீரை சாப்பிடுங்க. அதிகமான ரைஸை வந்து எடுத்துக்காமல் நிறைய பொரியல் இந்த மாதிரி கீரை சாப்பிடும்போது உங்களோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, பேபியோட வெயிட் வந்து ஈஸியாகவே இன்க்ரீஸ் ஆகிடும். எல்லா கீரையை விட முருங்கைக்கீரையில் தான் அதிகமான சத்து வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடைக்கலன்னா மற்ற கீரை எடுத்துக்கோங்க, முருங்கைக்கீரை கிடைச்சதுன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. இது வந்து குழந்தையோட வெயிட்டை வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணும், நம்மளுக்கு நோம டெலிவரி ஆகிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பனி கொடுத்தோட நீர் அதிகரிக்கிறதுக்கும் இந்த முருங்கைக்கீரை சூப் வந்து ரொம்ப முக்கியமாக யூஸ் ஆகிற ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா செவ்வாழைப்பழம். செவ்வாழைப்பழத்துலேயுமே நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நம்ம டெய்லி 1லேருந்து 2 பழம் வரைக்குமே எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய பழம்னா 1 எடுத்துக்கோங்க. இது சாப்பிட்டா நம்மளுக்கு பசிக்காது, அந்தளவு திம்முன்னு வயிறு இருக்கும். இருந்தாலும் நீங்கள் நைட்டு தூங்கும் போது சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு 11 மணிக்கு எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு எப்போ தோணுதோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் சாப்பிட்ட உடனே, இப்போ வேறு ஏதாவது மதிய சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்ட உடனே சாப்பிடக்கூடாது, ஒரு 1.5 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் சாப்பிடணும்.
செவ்வாழை பழத்துலேயும் அதிகமான ஃபோலிக் ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த இதில் இருக்கிற ஃபோலிக் ஆசிட் வந்து குழந்தையோட முதுகு தண்டு வடை வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற கால்சியம் வந்து குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமாக யூஸ் ஆகும். இதுவும் எல்லா சீசன்லேயும் எல்லாராலும் வாங்கக்கூடிய எல்லா கடைகளையும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம்தான். ஒரு சில பேருக்கு வந்து செவ்வாழைப்பழம் கிடைக்காது, அவங்கெல்லாம் மஞ்சள் வாழைப்பழமோ இல்லை பச்சை வாழைப்பழமோ எடுத்துக்கலாம். செவ்வாழைப்பழம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டா கூட நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்க்கலாம், குழந்தையோட வெயிட் வந்து அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுங்க. நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா முட்டை. முட்டை வந்து வாரத்தில் ரெண்டு நாளோ மூணு நாளோ எடுத்துக்கலாம். இதை வந்து கண்டிப்பாக வேக வச்சு தான் நம்ம சாப்பிட்ணும். கண்டிப்பாக ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து ஆஃப் ஆயிலோ ஆம்லேட்டோ முட்டை பொரியல் இந்த மாதிரி சாப்பிட்றத வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முட்டையில் வந்து ஒரு சில பாக்டீரியா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். இது சரியான நேரத்தில் வேகாததுனால ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு பாதிப்பை கூட ஏற்படுத்தலாம். நீங்கள் நல்லா வேக வைக்கும்போது அந்த அதிகமான ஹீட்டில் வந்து பாக்டீரியா மேக்ஸிமம் இருக்காது, அதனால் அங்கே கில் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 80% வந்து கண்டிப்பாக முட்டையை வேக வச்சு தான் எடுத்துக்கணும். முட்டையில் வந்து கோலிங்கிற ஒரு நியூட்ரிஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். குழந்தை வந்து ரொம்ப அறிவாக பிறக்கிறதுக்கும் குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் குழந்தை மூளையில் இருக்கிற நரம்பு செல்கள் எல்லா வளர்ச்சிக்குமே வந்து இந்த முட்டையில் இருக்கிற இந்த கோலிங்கிற ஒரு அமினோசிட்ஸ் தான் யூஸ் ஆகுது. இது நம்ம இந்த அமினோசிட்ஸ் வந்து முட்டையில் மட்டும்தான் கிடைக்குது. ஸோ நீங்கள் ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து கட்டாயம் எடுத்துக்கோங்க, ரொம்பவே ஆரோக்கியமானது. நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பழம். அத்திப்பழம் அண்டு ட்ரை கிரேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது கருப்பு உலர் திராட்சைன்னு கூட இதை சொல்லலாம். இது ரெண்டுமே நம்ம பாடியில் வந்து இரத்த சிவப்பணுக்களை வந்து அதிகப்படுத்தும். அப்படி அதிகப்படுத்தும் போது நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிட்டாலே குழந்தைக்கு தேவையான இரத்த ஓட்டம் வந்து அதிகமாகும். அப்படி ஆகும்போது குழந்தை வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டுலேயுமே வந்து அதிகமான இரும்பு சத்து வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதிகமான ஃபோலிக் ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, கால்சியம் மெக்னீசியம் சோடியம் எல்லாமே வந்து இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நம்ம குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவையான ரொம்ப முக்கியமான நியூட்ரிஷன் பார்த்தோன்னா ஃபோலிக் ஆசிடும் இரும்பு சத்து கால்சியம் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு கூட சொல்லலாம். இந்த மூன்றுமே வந்து இந்த கருப்பு உலர் திராட்சையிலையும் அத்திப்பழத்துலேயும் இருக்குது. அதுவும் அத்திப்பழம் வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு குழந்தையோட வெயிட் வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகும். கருப்பு உலர் திராட்சையாக இருக்கட்டும் அத்திப்பழமாக இருக்கட்டும் நீங்கள் நைட்டே ஊற வச்சு காலையில் வெறுவயத்தில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அவகடாவில் அதிகமான நியூட்ரிஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குங்க. இப்போ அவகடாவில் வந்து என்னென்ன நியூட்ரிஷன்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ ஏ கூட ப்ரெசென்ட் ஆகிருக்கு. விட்டமின் B6 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதை தவிர ஜிங்க் கண்டென்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃபோலேட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மேக்னீசியம் கால்சியம் பொட்டாசியம் இதை தவிர மற்ற நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒரு குழந்தையோட ஒரு சின்ன உறுப்பு வளர்ச்சிக்கு கூட ரொம்ப சின்ன கம்மியான அளவு ஒரு சின்ன நியூட்ரிஷன்ஸ் கூட இந்த அவகடாவில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த அவகடா மட்டும்தான் ஒரு சில சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. மேபி உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது நியர் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இதுவும் எல்லா சீசன்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம்தான். குழந்தையோட வெயிட்டையும் அதிகரிக்கும், குழந்தையோட ஸ்ட்ரென்த்தையும் ரொம்பவே அதிகரிக்கும். குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக பிறக்கிறதுக்கு இந்த அவகடா வந்து ரொம்ப முக்கியமாக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி வந்து எதில் அதிகமாக இருக்குன்னா ஆரஞ்சு அண்ட் லெமன். இப்போ இருக்கிற வெயில் காலத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் டெய்லி ஒரு லெமன் ஜூஸோ இல்லை ஆரஞ்சோ கண்டிப்பாக ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஆரஞ்சுனா அப்படியே பழமாக சாப்பிடுங்க, அது ரொம்பவே நல்லது. லெமன் வந்து ஜூஸாக போட்டு குடிங்க, ஆனால் சுகரை வந்து ரொம்ப கம்மியான அளவு போட்டு குடிக்கிறது ரொம்பவே நல்லது. விட்டமின் சி வந்து இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் எல்லாத்துலேயுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. லெமன் ஆரஞ்சு தவிர சாத்துக்குடியில் கூட நம்மளுக்கு வந்து விட்டமின் சி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நீங்கள் சாத்துக்குடி ஜூஸும் கூட நல்லாவே எடுத்துக்கலாம். இதில் விட்டமின் சியோட வேலை என்னன்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம பாடியில் இருக்கிற அயன் கண்டென்ட் எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துக்கிடும். உறிஞ்சி எடுத்து மற்ற உறுப்புகள் எல்லாத்துக்கும் வந்து பிளட் சர்க்குலேஷன் மாதிரி ஹீமோக்ளோபினை வந்து எல்லா உறுப்புகளுக்கும் போய் சேர்க்கறது தான் இந்த விட்டமின் சியோட வேலைன்னு கூட சொல்லலாம்.
இருப்ப விட்டமின் சியோட அளவு கம்மியாகும்போது நம்ம பாடியில் வந்து ஹீமோக்ளோபினும் கம்மியாகும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த விட்டமின் சி இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் இந்த வெயில் காலத்தில் நீங்கள் எடுத்துக்கும்போது உங்கள் பாடியில் வந்து நீர்ச்சத்து அளவை வந்து ரொம்பவே அதிகரிக்கும். நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரி, வால்நட் இதெல்லாம் எடுத்துக்கும்போது நம்மளுக்கு குழந்தையோட வெயிட் வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகிடும். என்ன காரணம்னா இதில் வந்து அதிகமான அயன் கண்டென்ட், ஜிங்க் கண்டென்ட் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபோலிக் ஆசிடும் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதை தவிர கால்சியம் கூட இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து நம்ம குழந்தையோட வெயிட்டை வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணும், நம்ம பாடியோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாது. அதுதான் இதில் இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். நிறைய பெண்கள் வந்து நிறைய ஹெல்த்தியான உணவை எடுத்துக்கும் போது நம்ம வெயிட்டும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நம்மளோட வெயிட் வந்து ரொம்ப கரெக்டாக ரொம்ப அதுக்காக வந்து நார்மலாக ப்ரெக்னன்சி டைமில் 5 to 20 kilos வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாமல் நம்ம டயட் மாதிரி கூட மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணும்போது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அதாவது இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது குழந்தையோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளும் ஹெல்த்தியாக இருப்போம், நம்மளோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகாது. அப்படி ஆகும் போது நம்மளுக்கு ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகிடும், குழந்தையோட வெயிட்டும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கேரட். கர்ப்பிணி பெண்கள் வந்து கட்டாயம் கேரட் எடுத்துக்கணும். இதில் வந்து பீட்டா கரோட்டின் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது இதில் இருக்கிற நியூட்ரிஷன் ரெண்டுமே வந்து குழந்தையோட கண் வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட லங்ஸ் வளர்ச்சிக்கும் இது ரொம்பவே யூஸ் ஆகும். குழந்தையோட ஸ்கின் டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த கேரட்டில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமாக யூஸ் ஆகும். இதுவும் குழந்தையோட வெயிட் அதிகரிக்கிறதுக்கும் குழந்தையோட வளர்ச்சியை நல்ல பலப்படுத்துறதுக்கும் இது ரொம்பவே யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ப்ரொக்கோலிக்கிலையும் அதிகமான நியூட்ரிஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ப்ரொக்கோலிக்கில் வந்து கரோட்டினாய்டு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, பீட்டா கரோட்டின் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, விட்டமின் ஏ, விட்டமின் இ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதில் அதிகமான ஃபோலிக் ஆசிட், இரும்புச்சத்து வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதுவும் குழந்தையோட வெயிட்டை வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம ப்ரெக்னன்சி ஒரு சில பெண்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி டைமில் மட்டும் தைராய்டு வந்து அவங்க இருக்கலாம், அவங்க மட்டும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ப்ரொக்கோலிக் எடுத்து சாப்பிடுங்க. ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் ப்ரெக்னன்சி டைமில் சாப்பிடலாம். ஆனால் மேபி உங்களுக்கு தைராய்டு இருந்ததுன்னா இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ப்ரொக்கோலிக் மட்டும் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதை தவிர ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 1/2 liter பால் எடுத்துக்கோங்க. காலையில் ஒரு 250 ml, ஈவினிங் ஒரு 250 ml. மேபி உங்களுக்கு வந்து பால் வாசம் பிடிக்கல, எனக்கு பால் குடிக்க முடியலன்னா இப்போ உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு மதுரை ஹார்லிக்ஸ் இருக்குது. அதை தவிர ஒரு சில பெண்களுக்கு வந்து ப்ரோட்டீன் பவுடர் வந்து கொடுக்கலாம். எது உங்கள் பாடிக்கு ஒத்து வருமோ அந்த இதை டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது குழந்தையோட வெயிட் வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகும். இதை தவிர நம்ம அதிகமான வெயில் காலம் இருக்கிறதுனால நீங்கள் இளநீர் வந்து எடுத்துக்கலாம். வாரத்தில் இப்போ அதிகமான வெயில் அடிக்கிறதுனால டெய்லி ஒரு ஒரு இளநீர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே எடுத்துக்க வேண்டாம். இல்லை நான் வாரத்தில் 2 to 3 times மூணு நாளைக்கு ஒரு தடவை தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்க போகிறேன்னா ஒரு நாளைக்கு 2 இளநீர் கூட எடுத்துக்கலாம். வாட்டர்மிலானும் எடுத்துக்கலாம். வாட்டர்மிலானில் வந்து அதிகமான நீர்ச்சத்து வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து நம்ம பாடியில் இருக்கிற நீர் கண்டென்ட்டை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும், நீர்ச்சத்தை வந்து அதிகப்படுத்தும். இதனால் நம்மளுக்கு பனிக்கூடத்தோட நீர் வந்து கம்மியாகாமல் பாதுகாக்கும். அப்படி ஆகும்போது குழந்தையோட அசைவு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தை வந்து நல்லா ரொட்டேட் ஆகி வர்றதுக்கு தேவையான நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும்போது குழந்தை வந்து ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து 1-2 days ஒரு வாரமும் ஃபாலோ பண்ணக்கூடாது. 1 month ஆகுது இல்லை 2 months ஆகுது இதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். குறைஞ்சது 3 months நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இன்னமே ரொம்ப பெஸ்ட்டாகவே குழந்தையோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட மூளை வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தை வந்து எந்த குறைபாடும் இல்லாமல் பிறக்கிறதுக்கு இது எல்லா நியூட்ரிஷன்ஸுமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு காய்கறி வாங்கினா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வெளியிலேருந்து பழங்கள் வாங்கிட்டு வந்தாலும் சரி, நல்லா வாஷ் பண்ணி சாப்பிடுங்க. 1 to 2 times வாஷ் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.